Hi friends, look manakam. This is Shivaji. Friends, video paathukku munadi enna subscribers, viewers friends ellarkum en manamanda nandrigal theriyichikiren. Nare per vande kana complaints ah pannirukanga enna appadina sir neenga vande regular ah oru word solluvinga adu ipo vara vara maaritinga neenga solla maatrindinga yen sir adu appdin ketirukinga friends adu paathina nare per vande regular subscribers irukranga enna avangal ketu ketu bore adichu. புதுசாக இப்போ ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, அதே மாதிரி டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள், பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இது சொல்கிற டைலாக் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுவரையிலும் எந்த யூடியூப் சேனல்லையும் அந்த வேர்டு யூஸ் பண்ணதில்லை யாரும். ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, அல்லது ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் வரையிலும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள், பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஏன்னா நமக்கு அந்த ட்ரேடிங்க்கு மூலமே இது தான். இது இல்லைன்னா நீ எந்த நீங்கள் விஷயம் யூஸ் பண்ணாலும், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும், எந்த டிப்ஸ் வாங்கினாலும், எந்த ட்ரிக்ஸ் வாங்கினாலும் எதுவும் வெற்றியடைய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது தான் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டை மேனேஜ் பண்ணும், உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டர் அர ரேஷியோவை மேனேஜ் பண்ணும். இந்த ஸ்டாப் லாஸும் டார்கெட் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுக்கணும், டார்கெட் எவ்வளோ வெளில ஹோல்ட் பண்ணணும், இதில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்த லெவல் போயிட்டு வெற்றிகரமாக அமைய முடியும். இது இல்லை அப்படின்னா உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. அதாவது ஒரு ரூபா நஷ்டம்னா ரெண்டு ரூபா லாபம் பார்த்தா தான் உங்களால் ஒரு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. ஸோ நான் நஷ்டத்தையே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லாபத்தை யார் பார்க்குறது, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நஷ்டத்தை தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, லாபத்தில் சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போல வாங்க. சொல்லிட்டேன், ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க, டார்கெட் வரையில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டாக் மார்க்கெட் நான் புதுசு, நான் இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கலான்னு இருக்கிறேன், எனக்கு எத்தனை நாட்கள் ஆகும், ஒரு டெய்லி ஒரு 1000 2000 ரூபா சம்பாரிச்சிக்கலான்னு இருக்கிறேன், என்னுடைய வாழ்நாளை வந்து இதில் அடுத்த லெவல் கொண்டு போகலான்னுக்கிறேன், என்னால் ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயில் சம்பாதிக்க ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, நீங்கள் ட்ரேடிங் பண்ண வேணான்னு சொல்லிட்டீங்க, ட்ரேடிங் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஓகே நான் வந்து ட்ரேடிங் கற்றுக்கலான்னு இருக்கிறேன். கற்றுக்கிட்டு எத்தனை நாளில் கற்றுக்கலாம், நான் எவ்வளோ சம்பாதிக்கலாம் டெய்லி, இது வந்து காமன். புதுசாக வரவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜீரோ நாலேஜ் இருக்கவங்க இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து காமன். எல்லாருக்கும் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு இல்லைங்களா? டெய்லியும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு டெய்லி 1000 ரூபாய் யார் கொடுக்குறாங்க? சரி, ஏதோ நம்ம ஒரு 1 லட்சரூபா பணம் போட்டு டெய்லி 1000 ரூபாய் சம்பாரிச்சா நம்ம மேலே வந்துடலாமே அப்படின்னு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? இப்போ ஆக்சுவலி நானே விஷயம் தெரியல அப்படின்னா நானும் இது மாதிரி தான் கேட்பேன், நான் டெய்லி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிச்சு சார், வேணுமா 1 லட்சம் 2 லட்சம் கூட நம்ம கேபிட்டல் போடுறேன், ஆனால் எனக்கு ஒரு 1000 இருந்து 2000 ரூபா வந்தால் போதும், அதுக்கு கற்றுக்கணும். ரைட், ஓகே, நீங்கள் சொல்லிட்டீங்க கற்றுக்கலான்னு சொல்லிட்டீங்க, சரி கற்றுக்கிறதுக்குன்னு முயற்சி பண்ணுறேன், எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்றது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இதில் என்னென்ன கற்றுக்கணுன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. கற்றுக்கிறது எவ்வளோ நாள் ஆகுன்றத விட இதில் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வெளியிருந்து வரீங்க, உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சதெல்லாம் சார்ட் தான், இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டுருக்கோம் இது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு, வேறு எதுவும் தெரியாது. மேலே போனால் வாங்கணும், கீழே போனால் விற்கணும். இதில் கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க, மேலே போனால் வாங்கணும்னு சொல்லுவாங்க, புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க, கீழே போனால் வாங்கணும்னு சொல்லுவாங்க, கீழே போனால் காசு கிடைக்கணுவாங்க, இது காமன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கற்றுக்க வேண்டியது இது கிடையாது மெயின். இது வந்து 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே கற்றுக்கலாம். இந்த சார்ட்டடிங் மேலே போகிறது கீழே போகிறது எல்லாமே வந்து 2-3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கற்றுக்கலாம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் யார்கிட்டால் இந்த இப்போ இன்றைக்கி இருக்கிற லட்சக்கணக்கான யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு யூடியூபர்கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கற்றுக்கிட்டீங்க, அதுவும் இப்போ ஈஸியாக கற்றுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு 3-4 மாதம், மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் இதை கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், மன நிலைமையை மேம்படுத்துதல். அதாவது எப்படின்னா, அந்த பதட்டம் இருக்கு இல்லைங்களா, பயம், பதட்டம், ஃபியர், இதெல்லாம் வந்து நம்ம சைக்காலஜின்னு சொல்லுவோம். இதில் இந்த சைக்காலஜியை கற்றுக்க சொல்ல தான் வந்து ரியல் உங்களுடைய பலத்தை நீங்கள் செயல்படுத்தணும். ஏன்னா இதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு பார்ட். அதாவது 90% இங்கே தான் இருக்கிறதுங்க, அந்த 10% வந்து இந்த சார்ட் ரீடிங் அது என்னென்னவோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் சொல்லி கற்றுக்குவீங்களா, அதெல்லாம் வந்து 3-4 மாதம் கற்றுக்குவீங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. அது கற்றுக்கிட்டதை 2வது ஜோனில் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லும், சைக்காலஜின்ற ஒரு விஷயத்தில் மாட்ட சொல்ல தான் நிறைய பேர் ஃபில்டர் ஆகிட்டு போயிடுவாங்க. 100 பேர் கற்றுக்க வராங்கன்னா ஐயோயோ என்னால் முடியாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு 90 பேர் வந்து இங்கே வந்து ஃபில்டர் ஆகிடுவாங்க இந்த சைக்காலஜியில். ஏன்னா சார்ட் ஒன்று சொல்லும், அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. இது உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கும்.
ஓகேங்களா. இப்போ அந்த 1000 2000 சம்பாதிக்கிறதுலாம் வந்து அதுக்கப்புறமா க்வெஸ்சன் 3வது க்வெஸ்சன் போயிடும். ஃபஸ்ட் இந்த சைக்காலஜி மீண்டு வரத்துக்கு நாட்கள் பிடிக்கும். ஏன்னா இந்த நாட்கள் டைம் கொடுக்குறது தான் யாருக்கிட்டும் ரெடியாக இல்லை. ஏன்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வந்து டைம் பிடிக்கும். இது இந்த சைக்காலஜிலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கு வந்து 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வந்து டைம் எடுக்கும். இந்த டைம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக சாதிப்பாங்க. ஆனால் இந்த 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் வந்து ட்ரேடிங் பண்ணி அவங்களுடைய கேபிட்டலில் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அரை குறையாக தெரிஞ்சுட்டு நான் யார்கிட்டே ஒரு சில கற்றுக்கிட்டேன், அவங்க சப்போர்ட் அண்ட் ரிஷன் சொல்லி கொடுத்தாங்க, ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் பிரேக் அவுட் சொல்லி கொடுத்தாங்க, நான் பிரேக் அவுட் பண்ண அதை பண்ண எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அரை குறையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கேபிட்டலில் போட்டுட்டு ட்ரேட் பண்ணிங்க இந்த 1 வருஷத்து 2 வருஷத்துக்குள்ளே அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டதை இந்த 1 வருஷம் 2 வருஷம் நேரத்துக்கு பண்ணணும்னா சைக்காலஜி டெவலப் பண்ணணும். எப்படின்னா அந்த லைவ் மார்க்கெட்டில் சின்ன சின்ன குவான்டிட்டி போட்டு அந்த எமோஷனலை கண்ட்ரோல். உங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு எமோஷனல் வருதுன்னு பாருங்கள். இப்போ மேபி உங்கள்கிட்ட 1000 குவான்டிட்டி போன்ற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பரவாயில்ல வச்சுங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 5-5 குவான்டிட்டி 10-10 குவான்டிட்டி இந்த மாதிரி போட்டு இந்த 1 வருஷத்தில் 2 வருஷம் வரலாம் அந்த பதட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். நம்ம எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம், ஃபுல் அமௌண்ட்டு போட்டு ட்ரேட் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து டைம் எடுத்துங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். இந்த ஜோனை தாண்டி வரத்துக்குள்ளே சொன்ன இல்லைங்களா 90% போயிடுவாங்க, 10% தான் நிற்பாங்க. அந்த 10%ல் நீங்கள் ஒரு வேளை இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 1000 இல்ல டெய்லி 5000 10000 கூட சம்பாதிக்கலாம். 1 லட்ச ரூபா வச்சுட்டு 5000-10000 ரூபா வரலாம் கூட நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். அந்த 10%ல் நீங்களும் ஒருத்தராக இருந்தால் புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது. ஏன்னா வந்து எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்கிறதுக்கு அதுக்காக சொல்லிட்டேன். எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்களோ அதுக்கும் வந்து இதில் ஆன்சர் வந்துருப்பாருங்க. ஏன்னா நீங்கள் 1000 2000 சொன்னீங்களா 1000 2000 நீங்கள் 5000 10000 கூட சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த 10%ல் ஒருத்தராக வரணும். அந்த 10%ல் ஒருத்தராக வரத்துக்கு சாரி அந்த 10% நீங்கள் ஒருத்தராக வரத்துக்கு நீங்கள் இதெல்லாம் தாண்டி வரணும். அதாவது நம்ம வந்து ஒரு கல்லில் உளி செதுக்கி செலவடித்து சிலையாக வரதெல்லாம் நம்ம வந்து எதையும் நம்ம நிரந்தரம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த 90%ல் நீங்களாக மாறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் 10%ல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் வெற்றி அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுக்காக எதோ வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டேன். வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஸ்பீட் பண்ணாதீங்க. கற்றுக்கிற ஜோனை இங்கே யார்கிட்ட போய் கற்றுக்குங்க, கற்றுக்க சொல்ல வந்து ஸ்பீடாக கற்றுக்காதீங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள், பரவாயில்ல, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், டைம் எடுத்துங்க. 1 வருஷம் கம்ப்ளீட்டாக ஸ்டடிக்காக ஒதுக்குங்க. 1 வருஷம் யார்கிட்ட கற்றுக்கிட்டாலும் முழுசாக அந்த 1 வருஷம் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். அவங்ககிட்ட நிறைய டவுட்ஸ் கேளுங்க, கிளியராக டவுட் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த சைக்காலஜி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். இந்த சைக்காலஜின்ற விஷயத்தை வந்து எந்த கைடரும் எந்த மென்டரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த சைக்காலஜின்ற விஷயம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுக்குள்ளே. நான் எந்த ட்ரேட் எடுக்க போகிறேன், நான் இந்த காரணத்துக்காக எடுக்க போகிறேன், எனக்கு இவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்குது, நான் இந்த டார்கெட்லாம் ஹோல்ட் பண்ண போகிறேன், எனக்கு இன்றைக்கி ஒரே ட்ரேட் நான் சிஸ்டம் க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறது வெளியே யாருக்கிட்டையும் நீங்கள் கற்றுக்க முடியாது. நீங்கள் எத்தனை 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. யூடியூப்பில் அல்லது கூகுளில் நீங்கள் எங்கே போய் சர்ச் பண்ணாலும் இந்த சைக்காலஜியை நீங்கள் தான், அதாவது என்ன சொல்லுவாங்க, வயிற்று வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வயிற்று வலியும் தலைவலியும் வர ஸ்டேஜ்னா சைக்காலஜி. ஓகேங்களா? அந்த டைமில் பணம் வந்து இழப்புகள் ஏற்படலாம். அந்த இழப்புகள் வந்து சின்ன சின்னதாக இருக்கணும். நான் சொன்னேன், 1000 குவான்டிட்டி போட்டு பண்ணுற இருந்தால் கூட நீங்கள் 5 குவான்டிட்டியில் அந்த இழப்பை சந்திங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துக்குங்க. அப்போ உங்களுடைய மனநிலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்து. எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த 5 லாட்டில் பண்ணுறீங்கன்னா அந்த 4 மாதம் வரலாம் 5 லாட்டுக்கு மேலே போகவே போகாதீங்க. பரவாயில்ல, அந்த எவ்வளோ லாபம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சமாளிங்க, கண்டிப்பாக மேலே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.